கல்வன் அன்றாட சாப்பாடுக்கு ஊருக்குள்ள திருடி திரிடுறாங்க. ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஹீரோக்கு எப்படியாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணுங்கிற ஆசை, அதுக்கு சில முயற்சிகள்லாம் அவன் எடுக்கிறான். 2 லட்சம் ரூபா பணம் அதுக்கு தேவைன்னு வர்றப்போ அந்த பணத்துக்காக அவன் என்ன எக்ஸ்ட்ரீம்க்குலாம் போறான், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா அந்த படத்துக்கான கதை. 2.5 மணி நேரம் தான், ஆனால் ரொம்பவே லென்த்தியாக ஓடுது இந்த படம். நான் இல்லைன்னு சொல்ல அவங்க இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகள் அமைச்சிருக்காங்க தான், பட் அது இன்னும் கூட கொஞ்சம் என்கேஜிங்காக அமைச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ட்ரிம்மாவது பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துலலாம் ஒரு பிடிப்பே இல்லாமல் தான் நகருது இந்த கதை. இன்டர்வெல்ல ஃபர்ஸ்ட் ஆஃபே ஒரு பெரிய மலைப்பை கொடுக்குது, செகண்ட் ஆஃப் அது கொஞ்சம் குறைஞ்சதுலாம் இல்லை லென்த் இல்லை, பட் கதையில் ஒரு நோக்கம் ஒன்று வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நகருது கதை. ஆனால் ட்ரிம் பண்ணுன்னா அதுக்கும் சில காட்சிகள் இருக்குது செகண்ட் ஆஃபில். நார்மலான ஒரு கதை, சேலஞ்சிங்கான டெரெயினில் நடக்கிற ஒரு கதை. விஎஃப்எக்ஸோட உதவியால் தேவைக்கு அதிகமானதே இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க தான் நான் நம்புகிறேன். சின்ன சின்ன இடங்களில் பிசுறு தட்டுது தான், குறிப்பாக அந்த புலிக்காட்சி, அது திரும்ப ஓடுறது அந்த இடம்லாம். பட் எனக்கு கேட்டால் இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இந்த பட்ஜெட் படங்களுக்கு. கிளைமேக்ஸ் காட்சி வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக அவங்க நீட்டாகவே ஷூட் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸும் பிரமாதமாக இருந்தால் கூட எதுவுமே அந்த ஒரு ரெஃபரிசிங்கான ஃபீலிங்கிறத கொடுக்கல. அவங்க ஒர்க்காகவும் நம்பி வச்சிருந்த சில காமெடி காட்சிகள் பெருசாக ஒர்க் ஆகலை, பட் அதை தாண்டி சிலது நல்லாவே ஒர்க்காக இருந்தது. இந்த படத்தில் நான் இவ்வளோ குறைகள் சொல்கிறேங்கிறதுக்காக படம் ரொம்ப மோசம் மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா அவங்க டார்கெட் ஆடியன்ஸாக சொல்கிறது என்னமோ ஃபேமிலி ஆடியன்ஸ் தான், எனக்கு ஒன்றும் அது பலியாடு கணக்கான தெரியலை. ஒரு டீசனான வச்சா கண்டிப்பாக இந்த படம் இருக்கும்னு நம்புகிறேன். படம் இப்போ தேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு, வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து இந்த படத்துக்கு உங்களுக்கு தாட்ஸ்ங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.